இந்த இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா? நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறது வேலை கிடைக்கிறதுக்காக மட்டும் இல்லை, முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்? அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்ஜினியரிங் படித்தாலே வேலை கிடைக்கும், ரைட்? இப்போ இன்ஜினியரிங் ஒழுங்காக படித்தா வேலை கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த பெரிய வித்தியாசமும் நடக்கலை. முன்னால் மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருந்தப்போ இன்ஜினியரிங் படித்தாலே வேலை கிடைக்கும், இப்போது ஒழுங்காக படித்தா வேலை கிடைக்கும், ஒழுங்காக படித்தா வேலை கிடைக்க போகுது, அவ்வளோதான். எந்த படிப்புலையுமே ஒழுங்காக படித்தா வேலை கிடைக்கும். எங்கள் அப்பா அம்மா கௌரவத்துக்காக படிக்க அனுப்புனாங்க, எங்கள் அப்பா அம்மா கௌரவத்துக்காக படிக்க அனுப்புனாங்க, பேருக்கு பின்னால் பிஇனு போட்டுக்கணும், அப்புறம் என்ன அவங்க அண்ணன் பையனோ மாமா பையனோ ஏதோ பிஇ படிச்சிருக்கிறார், அதனால் என்னையும் பிஇ படிக்க சொன்னாங்க அப்படின்னு. எஸ், தப்பு தான், இருக்கட்டும். ஆனால் உங்களை படிக்க அனுப்ப சொல்ல அனுப்புகிறானுங்கள்ல, அவனுங்களுக்கே பர்பஸ் ஒன்று இருக்குது, ரைட்? உங்களை போய் படின்னு சொல்லி படிக்க அனுப்பி வைக்கக்கூடிய உங்கள் தாய்க்கோ தந்தைக்கோ உங்கள் தாய் மாமாக்கோ சொந்தக்காரனுக்கோ தெரிஞ்சவனுக்கோ அல்லது இன்ஜினியரிங் காலேஜில் இடம் வாங்கி கொடுத்தவனுக்கோ இவனுக்கெல்லாம் கூட உங்களை படிக்க வைக்கிறதுக்கு அல்லது உங்களை படிக்க சொல்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. கேவலம் உங்களை அனுப்பி வச்சவங்களுக்கே ஒரு பர்பஸ் இருக்குன்னா படிக்க உட்கார்ந்துருக்க உங்களுக்கு பர்பஸ் வேண்டாமா? இது உங்கள் வாழ்க்கை தானே, நீ என்னவாக வேண்டும் என்று சொல்லுகிற அடுத்தவனுக்கே ஒரு பர்பஸ் இருக்கிறது என்றால் அதை படிக்கிற உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்க வேண்டும் என்ற புரிதல் வருவது தான் மெச்சூரிட்டி. யூ ஆர் நாட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் நோ மோ, யூ ஆர் க்ரோன் அடல்ட் நவ். திஸ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் யூ. இந்த சமூகம் ஒருவனை படிக்க சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் வச்சிருக்கு. இது என்ன காரணம்? பொம்பளை பிள்ளைங்க பல பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் காரணம், ரைட் தானே? பிஇ படிச்சுன்னா அவன் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான், பேரெல்லாம் இங்கேயும் அதுதான், பிஇ படித்தா நல்ல பொண்ணு கிடைப்பா. நீ வீட்டில் இருந்தால் தொந்தரவு, காலேஜுக்கு போகணுன்னு சொல்லக்கூடிய வீடுகள் கூட இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் பிஇ படிச்சிருக்காங்க, நீயும் படிக்கணும்னு சொல்கிறதாக இருக்கலாம். மேல் வீட்டில் ஒரு பையன் பிஇ படிக்கலாம், நீயும் படின்னு சொல்கிறதா இருக்கலாம். ஏற்ற வீட்டுக்காரன் இது பார்த்துட்டு இருந்தேன், சாதாரண வீட்டில் இருந்தால் கார் வாங்கிட்டான், அவன் பையன் சம்பாரித்து அமெரிக்காவில் போயிட்டு காசு கொண்டாந்தான், அதை வச்சு தான் கார் வாங்கினா, நீயும் கார் வாங்கணும், நானும் ஏற்ற வீட்டுக்காரனால ஏமாங்கணும் கார் வாங்கிட்டான் அப்படின்னு காட்டணும் கூட ஒரு பர்பஸ் இருக்கலாம். தே ஹாவ் அ பர்பஸ், வெதர் இட் இஸ் ஸ்டூபிட் ஆர் இடியாட்டிக் ஆர் ஃபூலிஷ், இட் இஸ் வாட் எவர் இட் மேபி, அவங்களுக்கு பர்பஸ் இருக்குது, அவங்களுக்கு பர்பஸ் இருக்கு, உங்களுக்கு பர்பஸ் இருக்கா? திஸ் இஸ் யுவர் லைஃப் காய்ஸ், ரைட்டு தானே? மாடு மேய்க்கிறவனுக்கே பர்பஸ் இருக்கு, மாடுக்கு பர்பஸ் இருக்கணுமா இல்லையா? மாடுன்னே வச்சுக்கிட்டாலும் சொல்கிறாங்க செய்கிறோம், சொல்கிறாங்க செய்கிறோம். டோன்ட் கிவ் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இட் இஸ் யுவர் லைஃப். லைஃப்பில் சில பீரியட் தட் யூ கான் பை பேக், திரும்ப வாங்கவே முடியாது. இந்த 4 வருஷங்கிறது உங்களுக்கு அப்படிப்பட்டது தான், ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலுடைய நிறைய சொந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கப் போவது அடுத்த 4.5 வருடத்தில் தான். நான் கல்லூரியிலிருந்து வெளியே வருகிற போது எனக்கு 18 வயது. 17 to 22 இஸ் த கிரேட்டஸ்ட் ஏஜ் இன் லைஃப். பல்வேறு குழப்பங்களும் தெளிவற்ற மனநிலையும், அந்த குழப்பங்களுக்கான விசாரணைகளும், விசாரணைகளுக்கு பிறகான குழப்பமும், அந்த குழப்பத்திற்கு பிறகு வருகிற புரிதலும், புரிதலின் மீதான சந்தேகமும், சந்தேகத்தின் மீதான வைராக்கியமும், வைராக்கியத்தின் மீதான சந்தேகமும்னு வாழ்க்கை முழுக்க முழுக்க குழப்பங்களாலும் தெளிவுகளாலும், குழப்பமான தெளிவுகளாலும், தெளிவான குழப்பங்களாலும் மாய்ந்து மாய்ந்து குமைந்து குமைந்து வருகிற ஒரு அற்புதமான பருவம். The greatest period for an youngster to self-realize himself, who he or she is. நான் யார் என்பதை எனக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பருவம். இதில் நீங்கள் நீங்களாக இருங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் தொடங்கி உங்கள் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டில் தொடங்கி எல்லாத்திலையும் நீங்கள் தானாங்கிறத மட்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்திங்க. இதுதான் உண்மையிலே நானா என்பது. ஏன்னால் இப்போது நீங்கள் தீர்மானிக்கப் போகிற நீங்கள் தான் நீங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் தீர்மானிக்கிற நீங்கள் என்பது இந்த சமூகத்துடைய நீங்களாக இருப்பீர்கள். இப்போவே நீங்கள் சமூகத்தின் நீங்களாகவோ சமூகத்தின் நாங்களாகவோ இருக்கிறீர்கள். அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. படிப்பே எனக்கு பிடிக்கலைங்கிற மாதிரியான ஒரு ஸ்டீல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது சமீபமாக சட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காமராஜர் படித்தாரா? சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா? ஸ்டீவ் ஜாப்ஸ் படித்தாரா? பில் கேட்ஸ் படித்தாரா? இன்னும் 4 பேர் சொல்லுங்கள் பாப்போம். அவ்வளோதான், இன்னும் 2-3 பேர் சேர்த்து சொல்லலாம், அவ்வளோதானே? அந்த மார்க் ஜூக்கர்பர்க், அவன் பேர் என்ன, ஃபேஸ்புக்கு, அவன் படித்தானா அப்படிங்கிற பையன். உங்களுக்கு படிக்காமல் ஜெயித்த 10 பேரே தெரிகிறது, ஆனால் பக்கத்து வீட்டிலலாம் பாருங்கள் படித்து ஜெயித்தவன் தான் நிறைய பேர் இருக்கான் இல்லையா? ஒரு ஆவரேஜ் சமூகம் படித்து தான் ஜெயிக்கும். டோன்ட் கெட் இன் டு திஸ் ஸோ கால்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். பீகாரில் ஒரு பொம்பளை நடுரோடமாக்கி அடிக்கலாம், தமிழ்நாட்டில் செஞ்சிட முடியுமா? நினச்சி பார்த்துருவோமா? அப்படி ஒரு பெண்ணை கையை, ஒரு பெண்ணை ரோட்டில் வம்புழுத்தான் அப்படின்னா நீங்கள் எதுக்கு டக்குன்னு பஸ்லேருந்து குச்சி போய் அடிக்கிறீங்களே? உங்கள் அக்காவோ தங்கச்சியோ கூட கிடையாது, ஏன் பண்ணுறீங்க? ஒரு பெண்ணை எப்படி நடத்தக்கூடாதுன்ற நம்முடைய கல்வி நமக்கு சொல்லி தந்திருக்கிறது, நம்முடைய கொள்கை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கல்வி என்பது வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டும் கிடையாது, இந்த சமூகம் மானுடவியலை புரிந்து கொண்டதே கல்வியின் வழியாகத்தான், நாகரிகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டதே கல்வியின் வழியாகத்தான், இவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டதே கல்வியின் வழியாகத்தான், ஜாதி பார்க்கக்கூடாது என்பதே கல்வியின் வழியாகத்தான், சமூகத்தை மறுமலர்ச்சி செய்வதற்கான வாய்ப்புகள் கல்வியின் வழியாகத்தான் கிடைக்கும் என்று நம்புகிற ஒரு சமூகத்திலிருந்து கல்வி என்பது வேலை பெறுவதற்கான ஒரு முயற்சி என்று நீங்கள் நம்பிவிட்ட காரணத்தினால தான் அதை இதை கனெக்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. மை பர்சனல் ரெக்வஸ்ட் டு யூ பீப்புள், யூ ஆர் நாட் ஜஸ்ட் இன்ஜினியர்ஸ். உங்கள் பிரின்சிபல் சொன்ன மாதிரி, as an engineer you have more responsibility towards the society. That's what you need to understand.
You are not just engineers. You are here to do social engineering. சமூக புனரமைப்பை செய்வதுதான் ஒரு இன்ஜினியருடைய முதல் பணி.